இறையேசுவில் அன்பு மிகுந்த சொந்தங்களே, திருக்கல்யாண மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். இயேசுக்கே புகழ். இந்த உற்சாகமா சொல்லுவோமே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பு மக்களே, இங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேண்டலோடு, ஏதோ ஒரு தாகத்தோடு, ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, என் தாய் எனக்காக அவருடைய மகனிடம் பரிந்து பேச மாட்டாளா என்ற ஒரு உள்ளார்ந்த எண்ணத்தோடு இந்த தாயினுடைய மடிக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு புனித பூமி, இது ஒரு புனித பூமி. இந்த மண்ணில் நீங்கள் அமர்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த தாயினுடைய கண்கள் திறந்து உங்களுடைய கண்ணீரை அவள் பார்க்கிறாள். இதை நீங்க முதல்ல நம்பணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு முதலாவதாக ஒரு இறை வார்த்தையோடு இந்த மறையுரையை ஆரம்பிக்கலாம் என ஆசிக்கிட்டேன். காரணம், இது ஒரு இறை வார்த்தை மட்டுமல்ல, ஒரு வாக்கு தத்துவம், ஒரு சத்தியம். ஏனென்றால் இது எந்த மாதத்தில் நம்ம இருக்கிறோம், ஜூலை மாதத்தில் வந்துவிட்டோம். ஏறக்குறைய வருடத்தினுடைய பாதி ஆண்டை கடந்து விட்டோம். அடுத்த ஆண்டு, அந்த அடுத்த பாதியை நம்ம இன்னும் கடக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த நாளிலே இங்கு வந்திருக்கின்ற அன்னையினுடைய பிள்ளைகளுக்கு எந்த இறை வார்த்தையை கொடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது, நம் ஆண்டவரானவர் தூய ஆவியானவருடைய அந்த தூண்டுதலோடு ஒரு இறை வார்த்தையை கொடுத்தார். அதைத்தான் இன்று ஒரு வாக்கு சத்தியமாக உங்களுக்கு முன்பாக வைத்து, இதை நம்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியில் இருந்து நீங்கள் செல்லும் பொழுது வெறும் கையாய் செல்ல மாட்டீர்கள். இந்த புனித மண்ணில் இருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது வெறும் உள்ளத்தோடு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்ற ஒரு தைரியமான, உறுதியான ஒரு சத்தியத்தோடு நாம் இந்த மறையுறைக்குள் கடந்து செல்லலாம். யாராவது வாசிப்பீங்களா? திருப்பாடல் 25 மூன்றாவது இறை வார்த்தை. நானே வாசிக்கவா, நீங்க வாசிப்பீங்களா? இந்த வார்த்தையை மறக்க கூடாது, எளிதாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். திருப்பாடல் 25:3. உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்க முறுவதில்லை. மகிழ்ச்சி, இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு தத்தம். அன்பு மக்களை, திருப்பாடல் 25:3 என்ன சொல்கிறது? உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கம் முறுவதில்லை. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை தேடி அன்னை மரியாவினுடைய பாதத்திற்கு நம்பிக்கையோடு, அதான் ரொம்ப முக்கியம், நம்பிக்கையோடு, அதுவும் என்ன சொல்லுது, உண்மையான நம்பிக்கையோடு யாரெல்லாம் நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்களோ, உங்களை கடவுள் ஒருபோதும் வெட்க விட மாட்டார், வெட்க முற விட மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு மக்களே, நான் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லி என்றால், கத்தோலிக்க ஆலயங்கள்ல நம்மளை பார்த்த உடனே நம்ம மேல வைக்கிற முதல் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கும், நீங்க சிலை வழிபாடு செய்கிறீர்கள். சொல்லிருக்காங்களா உங்களை பார்த்து யாராவது? சொல்லிருக்காங்களா? அண்மையில கூட ஒரு அருட்சகோதரி, இங்க இருக்கிற போல ஒரு அருட்சகோதரி ஒரு மேடையில தோன்றி, நம்ம பக்கத்து ஊர்ல தான், ஊர் பேர் எனக்கு உடனே வரல, நாலு மாவடி நினைக்கிறேன் இல்லையா, அங்க தோன்றி கத்தோலிக்க தேவாலயங்கள் எல்லாம் சிலை வழிபாடு இருக்கு, அங்கெல்லாம் அன்னை மரியாவை தான் கடவுளை விட அதிகமாக வழிபடுகிறார்கள், கும்பிடுகிறார்கள், தேர் எடுக்கிறார்கள், சப்பர் எடுக்கிறார்கள், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய வளரிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்தீங்களா அந்த வீடியோவை? ஆமா, சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் அனுப்பி விட்டுருப்பாங்க.
இதுல அடுத்த குறை நம்ம மீது வைப்பது என்னதுன்னா, நீங்க திருவிவிலியம் வாசிப்பதே கிடையாது. திருவிவிலியத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. யாருக்கு? திருவிவிலியத்துக்கும் கத்தோலிக்க திருச்சபையும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மைதானா? சம்பந்தம் இல்லையா? ஆமா, என்ன உங்களுக்கே சந்தேகமா தான் இருக்கு. சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது, என்ன? ஆமா, நீங்க வழிபடுகிற முறைகள், சப்பரம் எடுக்கிறது. இன்னைக்கு நம்மள அன்னை மரியாவுக்கு சப்பரம் எடுத்தோம், அப்படிதானே? இந்த சப்பரம் எடுக்கிறதெல்லாம் பைபிள்ல எங்கேயாவது எழுதப்பட்டு இருக்கிறதா? எதுக்கு எடுத்தாலும் அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க, அப்படிதானே? பைபிள்ல சொல்லியிருக்கா? பைபிள்ல இதை சொல்லியிருக்கா? பைபிள்ல இதை சொல்லியிருக்கா? பைபிள்ல இதை சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியே தான் கேட்டிருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த கேட்பேன், பைபிள் என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கா? இருக்கா இல்லையா? பைபிள் அப்படிங்கிற வார்த்தை, அல்லது திருவிவிலியம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா? நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தவறான ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறது போல இருக்கு. பைபிள் என்ற வார்த்தையும் பைபிள்ல கிடையாது. அப்ப எல்லாத்திற்கும் பதில எடுத்துக்கொண்டு வந்து நேர்முகமாக இதில் நம்ம விடையை தேடினோம் என்றால் கிடைக்காது. மாறாக தூய ஆவியானவருடைய ஆற்றலோடு, அந்த தாகத்தோடு, அந்த பசியோடு நம்ம தேடும் பொழுதுதான் நமக்கு அந்த விடயம் வெளிப்படும். இதுல எல்லாத்தையும் நீங்க நேரடியாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால் அதில் கொள்ள முடியாது. ஆனா எல்லாம் இதில் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரியும். அப்போ அன்பு மக்களே, இந்த மக்கள் எப்பொழுதுமே நம்ம பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, நீங்க ஏன் சுரூபங்களை தூக்கி கொண்டு வழிபடுறீங்க? நீங்க ஏன் சப்பரம் எடுக்கீங்க? நீங்க ஏன் புனிதர்களிடம் போய் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற எல்லாருமே நம்ம மாதாட்ட, நம்ம திருக்கல்யாண தாயிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்ப இந்த தாயிடம் நம்ம ஜெபிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய நேரத்தில் உங்களுக்கு கூட வரலாம். வருமா? வருமா வராதா? வந்திருக்கு. ஒரு சிலர் இல்லைங்கிறாங்க, ஒரு சிலர் ஆமாங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வைப்பாங்க. அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாமே தெரியும் தானே? அவர்தானே மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிலே ஒரே மீட்பராக இருக்கிறார். எதற்கு அன்னை மரியா, எதற்கு புனிதர்கள், எதற்கு திருச்சபை, எதற்கு குருக்கள், எதற்கு இந்த அருள் சகோதரிகள் எல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற கேள்வி அப்படியே அடுக்கி 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 கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இவர்கள் எல்லாத்துக்கும் நிறைய பதில்களை திருவிழியத்தில் சொல்ல முடியும். அதுல ஒரு பதில உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு பதில், விடுதலை பயணம் 3:15 வாசிப்பீங்களான்னு தெரியல. நான் அதுக்குள்ள நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதனுடைய பின்னணியை சொல்றேன். முதல் முறையாக மோசேவிற்கு ஆண்டவர் எரிகின்ற புதரில் காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுக்கும் பொழுது அவரிடம், நீ நிக்கிறது புனிதமான இடம், உன்னுடைய காலில் இருக்கிற காலணியை அகற்றி விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறார். ஒரு வேளை, என்ன வேளை? எகிப்தில என் மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அவருடைய கண்ணீரை நான் காண்கின்றேன், அவருடைய அழுகுரல்களை நான் கேட்கின்றேன் என்று அவர் சொல்லி அவர்களை போய் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றார். இதுலயே நமக்கு ஒரு விடை கிடைக்குது. என்ன விடை? கடவுள் நினைச்சா மோசேவை அனுப்பாமையே அந்த அடிமையாக இருக்கிற மக்களை அழைத்து வந்து விட முடியும். ஆனால் கடவுளுக்கு அங்கு ஒரு இடை, ஒரு ஆள் தேவைப்படுகிறார், ஒரு மீடியேட்டர், ஒரு ரெண்டு பேருக்கும் இணைப்பாளராக ஒருவர் தேவைப்படுகிறார். அவர் தான் மோசே. இந்த மோசேயிட திரும்ப மோசே கடவுள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் அங்க போய் யார் பேர்ல போய், அதுவும் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி என் மக்கள் எல்லாரையும் அடிமையா வைத்துட்டு இருக்கிற அந்த அரசண்ட போய் நான் என்ன சொல்லி என் மக்களை உடுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி சொல்லி கேட்ட முடியுமா? சாதாரண ஒரு ஆளு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு அரசுங்கிட்ட போய் என் மக்கள் எல்லாம் உடு அப்படின்னு சொன்னா உற்றுவாப்பிளையா? உற்றுவாப்பிளையா? அப்ப கடவுள் சொல்றார், இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே அப்படி சொல்லி. இதுக்கு அர்த்தம் என்ன? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. இதுக்கு அர்த்தம் என்ன? புரியுதா? நம்ம நடிகர் கமலஹாசன் சொல்றது போல இருக்குல்ல, அவர் சொல்லி முடிக்கும் போது யாருக்கும் தெரியாது என்ன பேசுறாருன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. இதுக்கு குறைஞ்சது ஒரு மாசம் விவிலிய வகுப்பு நடத்தணும் அதை புரிந்து கொள்வதற்கு. அப்ப மோசேக்கு புரியல, என்னையா நீர் யாருன்னு கேட்டா இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே அப்படின்னு சொல்றீல, ஒழுங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த 3:15 இறைவார்த்தை அவர் தெளிவுபடுத்துறார். என்ன சொல்றாரு?
கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரினுடைய கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபினுடைய கடவுள் நானே அப்படின்னு போய் சொல்லுங்கிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, ஒருவேளை களைப்பாக இருந்திருந்தாலும் இந்த ஒரு வாசனத்தை நல்லா கேட்டுக்கிடுங்க. கடவுள்கிட்ட மோசே நீர் யாருன்னு கேட்கிறாரு. அப்ப கடவுள் என்ன சொல்லியிருக்கணும், நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன், நான் தான் உனக்கு சாப்பாடு தாரேன், நீ இன்னைக்கு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறிய, அது எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிறது நான் தான், ஆறு நாள் இந்த உலகத்தை படைச்ச பின்பு ஏழாவது நாள் ஓய்வு எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கணும் அவரு. ஆனா அவரு சம்பந்தமே இல்லாம ஒரு நாலஞ்சு பேரை சொல்லி அவருடைய கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும், நுட்பமா கவனிக்க வேண்டி இருக்கிறது. அந்த இடத்துல இந்த ஆபிரகாம் என்பவர் யார், இந்த ஈசாக்கு என்பவர் யார், இந்த யாக்கோபு என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள். மரியே வாழ்க, உற்சாகமா சொல்லுவோம், மரியே வாழ்க. இவர்கள் எல்லாரும் தனக்காக வாழவில்லை, மாறாக அந்த மக்களுக்காக வாழ்கிறார்கள், அந்த சமுதாயத்திற்காக வாழ்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல இவர்கள் எல்லோரும் ஒரு விசுவாச முன் மாதிரிகையாக, ஒரு ரோல் மாடலாக வாழ்கிறார்கள். அப்போ கடவுள், தந்தை கடவுள் முதல் முறையாக மோசேயிடம் பேசும் பொழுது அவர் என்ன சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார், இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி, யாரு அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களை மகிமைப்படுத்துகிறார். மரியே வாழ்க. இன்று இந்த தந்தை அன்று செய்தது போல தாயாம் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, திரு ஊழியத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்த திருச்சபை என்ன செய்து, நம்முடைய காலத்தில் வாழ்ந்த அந்த 2000 ஆண்டுகள் இயேசுடைய பிறப்பு அதிலிருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்களோ அவர்களை மகிமைப்படுத்துகிறது. இதைதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால புனிதர்கள் அன்னை மரியா, அந்தோணியார், புனித சூசையப்பர், புனித சவேரியார், புனித தோமையார் என்று நம்ம எல்லாருக்கும் விழா எடுக்கிறோம் அப்படின்னா, இது சாதாரண ஒரு விடயம் அல்ல, திருவிவுளியத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பங்கு தந்தை பாசமிகு அருமை அண்ணன் வாசிக்கும் பொழுது எத்தனை எத்தனை மஞ்சாட்டுகள், 1000-2000 பேர் இன்னைக்கு அத்தனை மஞ்சாட்டுகளை வைக்கிறார்கள் என்றால், இது எல்லாம் இந்த வேத சத்தியத்தின் அடிப்படையில். ஏதோ ஒரு குருட்டுத்தனமான வழிபாடை கத்தோலிக்க திருச்சபை நமக்கு முன்பாக வைப்பதில்லை. இந்த அன்னை மரியாவை நாம் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன நிறைய இருக்கு. ஒன்னு உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். வானதூதர்கள் விவிலியத்துல நிறைய பேரை வந்து சந்திக்கிறார்கள். ஆபிரகாமை சந்திக்கிறார்கள், லோத்துவை சந்திக்கிறார்கள், பாலாமை சந்திக்கிறார்கள், இஸ்ராயல் என்று பெயர் மாற்றப்பட்ட அந்த ஆளுக்கு பேர் என்னது, யாக்கோபை சந்திக்கிறார்கள். ஆனா ஒரு இடத்துல கூட, ஒரு இடத்துல கூட, நல்ல கவனிங்க, ஒரு இடத்துல கூட வானதுதர் எங்கிருந்து வருவாரு, கடவுளுடைய சன்னதியிலிருந்து வருவார். ஒரு இடத்துல கூட ஒருத்தர கூட வானதூதர்கள் வாழ்த்தியதாக இந்த விவிலியத்தில் எழுதப்படவில்லை. நல்லா கவனிக்கிறீங்களா, ஒரு இடத்துல கூட. இன்னும் நான் சொன்னது போக நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஏன் இயேசுவ கூட வானதூதர்கள் வந்து சந்திச்சாங்க. எப்போ, கெத்செமனி தோட்டத்தில், இன்னொரு இடத்துல, இன்னொரு இடத்துல பாலைவனத்தில் அந்த நோன்பை முடிக்கும் பொழுது வானதூதர்கள் வந்து சந்தித்தார்கள். ஆனால் எந்த நபரையும் திருவுளியத்தில் வானதூதர்கள் வந்து வாழ்த்தியதாக இருக்காது. நீங்க போய் ஆய்வு கூட செய்து பார்க்கலாம். ஆனா அந்த கடவுளிடம் இருந்து வந்த வானதூதர்கள் இந்த திருவுளியம் முழுவதும் நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நபரை அவர்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள் என்றால் அந்த அதற்கு தகுதியானால் நம்முடைய தாய் அன்னை மரியா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஏன் இந்த தாய்க்கு இவ்வளவு மகிமையை நம்ம அப்படியே தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம்,
என்ன பெற்ற தாயை விட நம் அனைவரினுடைய தாயாக இந்த தாய்க்கு முன்பாக வந்து நாம் கூடியிருக்கிறோம் என்றால் அது திருவுளியத்தின் அடிப்படையில். இது சத்தியம், இது சத்தியம். இந்த திருவுளியத்தில் அன்னை மரியாவை எந்த இடத்திலும் ஆண்டவர் இழுக்காறு செய்து விட்டார். அப்படியே ஒரு நம்ம அதுக்குள்ள போயிட்டே இருந்தா நேரா இடே இருக்கும், சரிதானே? அப்போ இப்படியாக இந்த திருவுளியத்தில் அன்னை மரியாவுக்கு என்று மிக 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 அதிகமான இடத்தை கொடுத்து ஆண்டவர் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஒரே ஒரு இறை வார்த்தை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன் அன்பு மக்களே. ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, புனிதர்கள் அன்னமரியாட்ட நீங்க ஜெபிக்காதீங்க, நேரடி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தருவார். கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஆனா அதே நேரத்துல இந்த ஆண்டவர் புனிதர்களின் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கூடுதலாக நமக்கு அவர் தருவார். எடுத்து வாசிப்போமா? ரொம்ப முக்கியமானது, இது நிறைய பேரு வாசிக்க கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. அதான் நம்ம இப்ப வாசிக்க போகிறோம். திருத்தூதர் பணிகள் 19:11-12. ஆண்டவர் தான் நேரே அப்படியே ஆசீர்வாதம் தந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இது சரியான ஒரு பதிலடியா இருக்கும். எடுத்து வாசிங்க பார்ப்போம். பவுல் வழியாக, நல்ல கவனிக்கணும், மொத வார்த்தையை தெளிவா சொல்லிட்டு, யார் வழியாக, யார் வழியாக? பவுல் வழியாக. அப்படி வாசிங்க. கடவுள் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். கடவுள் நினைச்சிருந்தா நேரடியாவே எல்லாருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செஞ்சிருக்கலாமே, ஏன் அவரு பவுல் வழியாக அரும் பெரும் செயல்களை செய்யணும்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு? அடுத்து வாசிங்க, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, வாசிங்க. அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பவுலடியார் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் தான் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறாரு. அவர் மேல கொண்டு வந்து என்ன வைக்கிறாங்க, கை கொட்டைய, நம்ம கர்ச்சிப்பு வச்சிருக்கோம்ல, கையில வச்சிருக்கிறீங்கல்ல, அதை வைத்துட்டு வீட்டுக்கு போய் அவங்க யாரெல்லாம் நோயாளிகள் என்று பார்க்கிறார்களோ அவர்கள் மீது அவர்கள் வைக்கும் பொழுது அவருடைய நோய் நோய் நீங்கியது. யாரெல்லாம் சாத்தானினுடைய தொல்லையா இருந்தாங்களோ அவர்கள் மீது அந்த துண்டை கொண்டு வைக்கும் பொழுது அந்த சாத்தான் அடிச்சு பரண்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேனா, நான் சொன்னேனா, நான் சொன்னா, யார் சொல்லிதா? பைபிள் நமக்கு சொல்லுது. அன்பு மக்களே, இந்த பவுலடியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா? என்ன ஃபாதர் எங்ககிட்டயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீ? என்ன, இந்த பவுலடியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரா, பார்த்தாரா பார்க்கலையா? அவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வியை கேட்டுக்கிட்டேன். எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? அதே போலதான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். இந்த பவுலடியார் இயேசுவை பார்த்தாரா பார்க்கலையா? என்ன சொல்லுனி தெரியலன்னா, பவுலடியார் வாழ்ந்த காலமும் இயேசு வாழ்ந்த காலமும் ஒன்றுதான், சரிதானே? இயேசு வாழ்ந்து இறக்கு இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் போன பிறகுதான் பவுலடியார் ஒரு முறை கடவுளால் இயேசுவால் தொடப்படுகிறார். அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அப்போ ஒரு காட்சியின் வழியில் பவுலடியார் இயேசுவை பார்க்கிறாரு. யாருன்னு கேட்கிறாரு, நீ துன்புறுத்துகின்ற நாசரேத்தூர் இயேசு நான் தான் அப்படி சொன்ன பிறகு அவர் மனம் திரும்புறாரு. அது அவருடைய கதை. உண்மையில சொல்லணும் அப்படின்னா ஒரே காலத்துல ரெண்டு பேர் வாழ்ந்தாலும் பவுலடியார் இயேசுவை நேர்ல பார்க்கல, பிசிக்கலா. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பவுலடியார இயேசுவ பார்க்கல, இயேசு கூட அவர் சாப்பிடல, இயேசு கூட எங்கேயும் போகல, இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர் கேட்கல. அவரே என்ன சொல்லியிருக்கு, அவரு மேலப்பட்ட அவருடைய உடம்புல பட்ட ஒரு கை கொட்டை, நம்ம கை குட்டை சாரி, அந்த கர்ச்சிப்பு கூட அவ்வளவுக்கு வல்லமையானதாக இருக்கிறது, சரிதானே? ஆனா அன்னை மரியாவை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 10 மாதங்களாக தன்னுடைய உதரத்தில், தன்னுடைய வயிற்றில் இரத்த நாளங்கள் எல்லாம் தாங்கி இருந்த அந்த இயேசு அவரு கூடையே இருக்கிறாங்க. கருவறையிலிருந்து கல்லறை வரை எல்லாரும் விட்டுட்டு போன பிறகு கூட அன்னை மரியா மட்டும்தான் இயேசு கூட இருக்கிறாங்க.
துன்பத்திலையும் சோதனையிலையும் வேதனையிலையும் இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு இயேசுவை சொல்லும் போது கூட இந்த அன்னை மரியா மட்டும்தான் இயேசு கூட இருக்கிறாங்க. 12 வயசுல 2-3 நாள் காணாம போன போது அங்க தேடி ஓடி போய் எங்கயா போன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடும் கம்மலத்தோடும் என்ன, இதே தாய் தான் நம்ம அன்னை மரியா. அப்போ பவுலடியாருக்கே கடவுள் அத்தனை வல்லமையை கொடுத்தார் என்றால், நம்முடைய தாய்க்கு தன்னுடைய உதரத்தில் இரத்தத்தில் நாளத்தில் தாங்கி 10 மாதம் சுமந்து பெற்ற இந்த தாய்க்கு கடவுள் எத்தனை கோடி மடங்கு வல்லமையை கொடுக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் எங்கிலும் எல்லா கண்டங்களிலும் கடல் தாண்டி மலைகளை தாண்டி நீங்க போனாலும் இந்த தாய்க்கு என்று அதிக வல்லமை இருப்பதை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும் காண முடிகிறது. மரிய வாழ்க, மரிய வாழ்க. இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா இதே நம்பிக்கையோட, இந்த பவுலடியாருக்கு இவ்வளவு வல்லமை இருந்தா என் தாய்க்கு எவ்வளவு வல்லமையா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியோட நீங்க உங்களுடைய ஜெபத்தை இந்த திருப்பலியில ஏறெடுக்கணும். இந்த திருப்பலியில நீங்க ஏறெடுக்கணும். இந்த முதல் சனி, இந்த முதல் சனி வழிபாட்டிலே இந்த திருக்கல்யாண மாதா தாயினுடைய மடியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதே நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை ஏறெடுக்க வேண்டும். தொடக்கத்திலே ஒரு வாக்கு சத்தியம் சொன்ன, உண்மையிலேயே கடவுளை நம்புகிறவர்கள் வெட்கமுற போவது இல்லை. நீங்கள் கேட்பது எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் உங்களுக்கு சதி திட்டங்களை தீட்டினாலும் இந்த தாயிடம் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளுக்கு விடைகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் சாதனைகளாக மாறும். உங்களுக்குள் இருக்கின்ற பலவீனங்கள் பலங்களாக மாறும். சில துளிகள் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், தாயை நோக்கி கதறி ஜெபிப்போம். அம்மா, அம்மா, இதோ உங்களுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். நீர் எங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அம்மா. அது காணா ஒரு வீட்டில நீ எங்களுக்கு அந்த வீட்டிற்காக அந்த குறையை நிறையாய் மாற்ற நீ பரிந்து பேசியது போல எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே, பரிந்து பேசுங்கம்மா. எங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க பரிந்து பேசுங்கம்மா. அம்மா, உங்களை மட்டும்தான் நாங்க நாங்க நம்பி வந்திருக்கிறோம். நீ மட்டும்தான் எங்க வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல புதுமைகளை உம் ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் உம் மகனிடம் பேசி தந்திருக்கிறீங்க. தாங்கப்பா, நாங்க நம்பிக்கையோட கேட்கிறோமா, கண்ணீரோடு கேட்கிறோமா. நீர் வல்லமை மிகுந்தவள், உம்மை கேட்டு ஒருவர் கூட வெறும் கையா இந்த இடத்திலிருந்து போகக்கூடாது. திருக்கல்யாண தாயே, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துணை தருளும், உடைய குறையை நிறையாய் மாற்ற மகனிடம் பரிந்து பேசும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.